ஜோத் மருத்துவமனை கொரோனாவிலிருந்து குணமான பின்பு ஏற்படும் சிக்கல்களுக்கான பராமரிப்பு மையம். தலைநகர் சென்னையின் வீக்கெண்டு பார்ட்டி என்றாலே கிழக்கு கடற்கரை சாலையான ECR கோலாகலமாகிவிடும். சில வருடங்களுக்கு முன்பெல்லாம் லாங் டிரைவ் போலாம் என்று ஆரம்பித்த இந்த கலாச்சாரம் தற்போது விபச்சாரம், பாலியல் வல்லுறவு, ஹைடெக் போதை கலாச்சாரம் என மாறியுள்ளது. பார்ட்டி முடிந்ததும் போதையின் உச்சத்தில் அதிவேக பைக், கார் ரைடு என உயிர் பலிகளும் ECRல் பெருகிவிட்டன. பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலம் தமிழ் ரசிகர்களின் பரிச்சயமான நடிகை யாஷிகா ஆனந்த் கடந்த July 24 தனது தோழியுடன் படு ஸ்பீடாக கார் ஓட்டி விபத்துக்குள்ளானதில் தோழி மரணமடைய யாஷிகா உயிர் போராட்ட சிகிச்சைக்குள்ளானார். இந்த பரபரப்பான விபத்தை நேரில் பார்த்த பீட்டர் என்பவரை நேரில் தொடர்பு கொண்டோம். நான் ECR ரோடு சூளேரிக்காடுல ரோட்டு கடை வச்சிருக்கேன். சம்பவத்த அன்னைக்கு சரக்கடிச்சிட்டு என்னோட கடைக்கிட்ட நடந்து போயிட்டு இருந்தேன். இரவு சுமார் 11:20 இருக்கும். அப்போ ஒரு கருப்பு கலர் கார் சென்டர் மீடியேட்டர்ல மோதி 3 பல்டி அடிச்சு 100 மீட்டர் இழுத்துட்டே போச்சு. நெருப்பு பொறி பறந்துச்சு. ஓடி போய் பார்த்தா டிரைவர் சீட்ல ஒரு பொண்ணு ரத்தம் சொட்ட சொட்ட வெளியே வர முடியாம இருந்துச்சு. என்ன போலவே ஓடி வந்த என் மகன் ரீகனோட சேர்ந்து டிரைவர் சீட்ல இருந்த பொண்ணை இழுத்து ரோட்ல படுக்க வச்சோம். கால்ல அப்பவே எலும்பு முறிவு தெரிஞ்சது. பின்னாடி சீட்ல 2 பசங்க இருந்தாங்க, அவங்களுக்கும் கால்ல அடிபட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல பின்னாடியே 5 கார்ல வந்த இவங்களோட நண்பர்கள் அந்த பொண்ணை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. மற்ற 2 பசங்களும் ஆக்சிடென்ட் ஆன கார்ல இருந்த விலை மதிப்பான பொருட்கள் பேக் எல்லாத்தையும் எடுத்துட்டு அடுத்தடுத்த கார்ல போயிட்டாங்க. அப்ப பள்ளத்துல ஒரு முணுமுணுப்பு சத்தம் கேட்டுச்சு. லைட் அடிச்சு பார்த்தா பொம்மை மாதிரி தெரிஞ்சது. அது ஒரு பொண்ணு. அப்போதான் என் மகன் ரீகன் சொல்றான், அப்பா ஒரு பொண்ணு கார் மேல ஓபன்ல கத்திக்கிட்டே போனாங்கப்பான்னு சொன்னான். உடனே போலீஸுக்கும் 108 ஆம்புலன்ஸுக்கும் சொன்னோம். பள்ளத்துல இருந்த பொண்ணை மேல தூக்கிட்டு வந்து தண்ணீர் கொடுத்தோம். ரத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆம்புலன்ஸ் வந்து அந்த பொண்ணை ஏத்திட்டு போனாங்க. ஆனா அந்த பொண்ணு போற வழியிலேயே இறந்து போயிட்டதா சொன்னாங்க. ஆக்சிடென்ட் ஆன கார்ல இருந்தவங்களும் பின்னால வந்த உறுதி செய்த பிறகே நடிகையின் July 24 மகாபலிபுரம் பகுதியில் பார்ட்டி முடித்துவிட்டு வந்தபோது 129 கிலோமீட்டர் வேகத்தில் காரை ஓட்டி வந்துள்ளார். இந்த கார் சோனல் ஆனந்த் என்ற பெயரில் 8 மாதத்திற்கு முன் வாங்கப்பட்டுள்ளது. நடிகை யாஷிகா ஆனந்துடன் அவரது தோழியான ஹைதராபாத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் ராதாகிருஷ்ணன் என்பவரின் மகள் வள்ளி ஷெட்டி பவானி மேல் திறக்கும் வசதி கொண்ட அந்த காரில் நின்றபடி பயணித்துள்ளார். இவர் அமெரிக்காவில் மென் பொறியாளராக பணியாற்றியவர். கணவருடன் விவாகரத்து பெற்று ஹைதராபாத் வந்து அங்கிருந்து சமீபத்தில் தான் சென்னை வந்துள்ளார். விபத்தில் இவர்தான் தூக்கி வீசப்பட்டு பள்ளத்தில் விழுந்து பீட்டர் மற்றும் அவரது மகனால் அடையாளம் கண்ட பிறகே தாமதமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மரணமடைந்தார். காரில் இருந்த மற்ற 2 ஆண் நண்பர்கள் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த சையத் மற்றும் அமீர் ஆகியோரும் அடிப்பட்ட பெண்ணை பற்றி யோசிக்காமல் அலட்சியமாக தப்பி சென்றது சந்தேகத்தை எழுப்புகிறது. அதே போல முதலில் போதையில் அதிவேகமாக கார் ஓட்டியதால் இந்த விபத்து நடந்தது என்று தெரிவித்த போலீசார் பின்னர் யாஷிகா ஆனந்த் போதையில் இல்லை என்றும் அவர் மருத்துவ சிகிச்சையில் உள்ளதால் விசாரணைக்கு பின் தான் தெரிய வரும் என்று மழுப்பி வருகின்றனர். அப்பலோ மருத்துவமனையில் யாஷிகாவின் வலதுகால் எலும்பு, முதுகுத்தண்டு எலும்புக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவர் மது அருந்தியிருந்தாரா என்பது மருத்துவ பரிசோதனையில் உறுதியாயிருக்கும். யாஷிகா போதையில் வேகமாக கார் ஓட்டியது உறுதியானால் ட்ரங்க் அண்ட் ரேஷ் டிரைவிங் என்ற வகையில் வள்ளி செட்டி பவானி உயிரிழப்புக்கு யாஷிகா மீது நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். கடுமையான தண்டனை கிடைக்கும். அதை மறைக்கத்தான் அதிவேக டிரைவிங், கவனக்குறைவு என்று மட்டும் போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது என்கிறார்கள். ஆக்சிடென்ட் ஆன பிறகு வேகமாக அங்கு வந்த 5 கார்களில் வந்த VIPகள் யார், மாமல்லபுரத்தில் எந்த ரிசார்ட்டில் பார்ட்டி நடந்தது என்பதை பற்றியும் போலீசார் தெரிவிக்கவில்லை. கடந்த 2019 சீன அதிபர் ஜின்பிங் வருகையை ஒட்டி சென்னையிலிருந்து மாமல்லபுரம் வரை 20 அடிக்கு ஒரு CCTV கேமரா பொருத்தப்பட்டது. தற்போது அதை ஆய்வு செய்தாலே அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பது தெரியும். அதே போல கடந்த ஆண்டு ஒரு விலை உயர்ந்த சிவப்பு நிற கார் அதிவேகமாக வந்து சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே விபத்துக்குள்ளானது. இதில் எதிரே பைக்கில் வந்த உணவு எடுத்து செல்லும் டெலிவரி பாய் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்த சம்பவம் குறிப்பிடத்தக்கது. இந்த வகை விபத்துக்கள் எல்லாமே உயர் வகை போதை பழக்கத்தால் ஏற்படுகிறது. அதிலும் ECRல் இது சகஜம். டாஸ்மாக் சரக்கடித்து வண்டி ஓட்டுபவர்களை நிறுத்தி ஃபைன் போட்டு தண்டிக்கும் போலீசார் ஹைடெக் போதை எனப்படும் LS2, MT, MAM, ஹெராயின் போன்ற ஹைடெக் போதையில் அதிவேகமாக கார் ஓட்டி வரும் பெரிய இடத்து ஆட்களை கண்டுகொள்வதில்லை.
காரை நிறுத்தி உள்ளே இருப்பவர்களின் கோபத்திற்கு ஆளானால் தங்கள் பணியில் பாதிப்பு ஏற்படும் என தயங்குகின்றனர். இன்ஸ்பெக்டர் மீது காரை ஏற்றிய சம்பவங்களும் நடந்திருப்பதால் உயிர் பயமும் உள்ளது. பண்ணை வீடு பார்ட்டி என்ற பெயரில் கடந்த சில நாட்களுக்கு முன் இதே ECR சாலையில் காணத்தூரை அடுத்து ராதாகிருஷ்ணன் நகரில் சுகுணா கார்டனில் நடந்த போதை பார்ட்டியை நடத்திய நடிகை கவிதா ஸ்ரீ, புரோக்கர் ஜீவித் குமார் மற்றும் போதையில் ஆட்டம் போட்ட 16 பெண்கள் மற்றும் ஆண்களும் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். அதேபோல சென்னை வியாசார்பாடி சத்யா நகரைச் சேர்ந்த சந்தோஷ் என்ற கல்லூரி மாணவன் நண்பனின் பிறந்தநாள் பார்ட்டி என்ற பெயரில் கோவளத்தில் பண்ணை வீட்டில் உடன் வந்த மாணவியை பலாத்காரம் செய்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு போக்சோ வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டான். இதேபோல கலாச்சார சீரழிவான சட்டவிரோத செயல்களின் சொர்க்கமாக திகழ்கிறது கிழக்கு கடற்கரை சாலை. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.